மாமன் தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கசகசா குருமா தாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்குன்னா கசகசா முந்திரி வந்து கசகசா வந்து 2 ஸ்பூன் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதோட முந்திரியும் சேர்த்து ஒரு 4 முந்திரி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இந்த பக்கம் அரைக்கிறதுக்கு தேங்காய் வந்து 2 பத்தை, வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், பச்சை மிளகாய் ஒரு 6-7 சேர்த்துருக்கேன். அதை நம்ம வந்து மிக்சியில் சேர்த்து பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். கசகசா ஊற வச்சாதான் கொஞ்சம் மசியும், அதுக்காக ஊற வச்சுருக்கேன். இங்கே வெங்காயம், தக்காளி, சோம்பு, பச்சை மிளகாய், காரமான பச்சை மிளகாங்க எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே வெஜிடபிள்ஸ் வந்து காலிஃப்ளவர், கேரட், உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இல்லை வதக்கியும் செய்யலாம், நான் வேக வச்சா சீக்கிரம் வேலையாகும். இப்போ இதை நான் இதை அரைச்சிட்டு வந்துடுவேன். இப்போ கடாயில் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன், சோம்பு சேர்த்துருக்கேன், ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக சின்ன பட்டை, மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். சோம்பும் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி வெங்காயம் பேஸ்ட் அரைச்சிட்டு நல்ல சின்ன கொஞ்சமாக வெங்காயம் சேர்க்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ இதில் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 4 ஸ்பூன் வைக்கிற போலே இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கொட்டிக்கலாம். நான் பெருசு பெருசாக இருக்க உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணி விடுறேன். சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. எப்போவுமே குருமா வைக்கும்போது கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா மணமாகவும் டேஸ்ட்டும் கொடுக்கும், ஹோட்டல் குருமா மாதிரியே இருக்கும். இப்போ இந்த காய்கறிகள் எல்லாமே நல்லாவே வதங்கட்டும். இப்போ காய்கறிகள்லாம் நல்லா வதங்கி வந்தாச்சுங்க. ஸோ வேக வச்ச காய்கறிலாம் ரொம்ப நேரம் வதங்கணும்ல. இப்போ நான் அரைச்சி வச்ச உயிரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். கொஞ்சம் தண்ணி, கொஞ்சோண்டு உப்பு, இது டிஷ்க்கு இது குருமாக்கு சேர்த்த மாதிரி உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா பச்சை வாட போக நம்ம கொதிக்க விடலாம். இது கொதிக்கட்டும். கொதிச்சனா கடைசியாக இறக்கும்போது கொஞ்சமாக நம்ம வந்து பட்டர் மேலே போட்டு இறக்கலாம். கொதி வரட்டும் பார்ப்போம். அந்த பக்கம் குருமா கொதிக்கட்டுங்க. இந்த பக்கம் நம்ம 7 லேயர் சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். அது ஒன்றும் இல்லைங்க, லேயர் லேயராக நம்ம திரட்ட போகிறோம், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியானது தான். எவ்வளோ மெல்லிசாக திரட்ட முடியுமோ வரட்டும் மாவை சேர்த்து நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். திரட்டிட்டு கொஞ்சோண்டு மாவு அப்ளை பண்ணிக்கோங்க. மாவுக்கு பதில் பட்டர் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 7 இது சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதே மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். நல்லா இருக்கும், லேயர் லேயராக வருங்க இந்த சப்பாத்தி. நான் 2 தட்டிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ அதே போல் இது மேலே மாவு தடவிடுங்க, வரட்டு மாவு தடவிடுங்க. தடவிட்டு நம்ம தரட்டி வச்ச சப்பாத்தி மேலேயே வச்சிடலாம். இதே மாதிரி இன்னும் வந்து 4 தரட்டிடலாம். தரட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ அழகாக 7 லேயர்ஸ் திரட்டே ஆச்சு. நீங்கள் 11 லேயர்ஸ் கூட பண்ணிக்கலாம், நம்ம விருப்பத்தை பொறுத்து தான். இப்போ இதை நல்லா எல்லாமே சேர்த்து நல்லா ஒட்டி திரட்டிடலாம். பாருங்க அப்படின்னு
கல் சின்னதா இருக்கு. அதுக்குள்ள குருமா ரெடி ஆயிடுது. இப்ப நம்ம வந்து கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பட்டர் சேர்த்துக்கோ, அதனால கொஞ்சமா ஒரு பட்டர் சேர்த்து இறக்கிடலாம். இந்த பட்டர் சேர்த்தாச்சு, இறக்கிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா கல்லு காய வச்சிருக்கேன். இப்ப லேயர் சப்பாத்திதான் போட்டுடலாம். சிம்லே இருக்கட்டும், அது மெதுவாக வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் மேலே பட்டர் சேர்த்துருக்கேங்க. ஒரு ஆள் ஒரு 5 சப்பாத்தி 6 சப்பாத்தி சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது. பாருங்க, நல்லா மேலெல்லாம் நல்லா ஒப்பிக்கிட்டு வரும். இந்த ஓரத்துலலாம் வந்து கல் பெருசாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த ஓரத்துலலாம் கொஞ்சம் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அது நல்லா வெந்து வந்துடும். மேலே உப்புலாம் வரும்போது நம்ம கொஞ்சம் அமுக்கி கொடுத்தோம்னா இன்னும் நல்லா வருங்க. சிம்மில் வச்சு தான் பண்ணணும். இப்போ மெதுவாக லேயர் சப்பாத்தியாக திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மெதுவாக பிரிச்சிங்கன்னா அப்படியே லேயர் லேயராக வருங்க, பேக்கெட் மாதிரியும் வரும். அதில் நம்ம வந்து ஏதாவது இது உருளைக்கிழங்கு வச்சுருந்தோம்னா அதையும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வேக இதெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்துடும். பாருங்க, இந்த பக்கம்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்துட்டு நல்லா நாலப்புறமும் வேக விட்டு சுருட்டு கூட நீங்கள் வந்து கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து இப்போ கல் வந்து சின்னதுன்னா நுனி எல்லாம் வேகாமல் இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் நகர்த்தி நகர்த்தி வேக விட்டு எடுங்க. அது பாருங்க லேயர் லேயராக வருது பாருங்க, நல்லா அருமையாக. அவ்வளோதான், இப்போ லேயர் சப்பாத்தி வெந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டால் தான் நமக்கு சுருட்டுறதுக்கு வரும், இல்லைன்னா இப்படியும் நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ அருமையாக லேயர் சப்பாத்தி ரெடி ஆகிடுதுங்க. அப்படியே நீங்கள் சுருட்டி கூட குழந்தைங்களுக்கு அப்படியே கட் பண்ணி ஸ்கூலுக்கு கொடுக்க விடலாம், இல்லைன்னா இப்படியே கூட நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதில் இப்போது நம்ம குருமா ஊற்றிடுவோம். பாருங்கள், நல்லா லேயர் லேயராக வரும் உங்களுக்கு. இப்போ குருமா ஊற்றிடுவோம். அவ்வளோதான், சூப்பரான லேயர் சப்பாத்தி ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பீஸா கட்டரை வச்சோ இதையோ வச்சோ நீங்கள் வந்து கத்தியை வச்சோ கட் பண்ணலாம். அவ்வளோதான், நல்ல சூப்பரான லேயர் சப்பாத்தி ரெடி ஆகிடுது. 7 லேயர் சப்பாத்தியும் கசகசா பட்டர் குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.